राधे राधे, जय बोलो राधिका रानी की जय। राधावுக்கு நிறைய நாமங்கள் உண்டு. எப்படி நம்ம விஷ்ணு சகஸ்ரநாமம் எல்லாம் சொல்றோமோ அந்த மாதிரி ராதா சகஸ்ரநாமம் உண்டு. அது இல்லாதபடி ராதா அஷ்டோத்தர சதநாமாவளி உண்டு. ஒவ்வொரு நாமமும் ஒவ்வொரு அழகா இருக்கு. அதுல ராதாவுக்கு ஒரு நாமம் சொல்றது ராசப்ரியா அப்படின்னு. இப்போ உலகத்தில் நம்ம எல்லாருக்கும் பல விஷயங்களில் பிரியம் இருக்கும். நம்ம சொல்லுவோம் இல்லையா, அவர் சாப்பாட்டு பிரியன், அவ ட்ரெஸ்ஸு பிரியன், அதுக்கப்புறமா வந்து பெண் பித்தன், அப்புறமா நிறைய விஷயங்கள் சொல்லுவோம், கார் பைத்தியம் அந்த மாதிரிலாம். இப்போ உலகத்தில் காத்தால் எழுந்ததுலேருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் நமக்கு நிறைய விஷயங்களில் பிரியம் இருக்கு. ஆனால் ராதா ராணி கிட்ட எப்போ கேட்டாலும் அவளுக்கு ஒரே பிரியம் என்னன்னா ராசப்ரியா. ராசம் ஆடணும் ஒவ்வொரு நாளும். அவ கண் தூக்கத்துல கனவுலையும் ராசம் ஆடின் இருப்பா, கண் விழிச்சாலும் எப்படாப்பா ராசம் அப்படின்னு காத்துட்டு இருப்பாளாம். ராசம் ஒண்ணுதான் அவ வாழ்க்கையினுடைய லட்சியம். ஏன்னா கண்ணனுக்கு அவ்வளவு பிடிக்குமா ராசம், அதனாலே கிருஷ்ணனுக்கு பிரியமான ராசத்தை இவள் ரொம்ப ரசிக்கிறாளாம். கண்ணனுக்கு பிடிச்சா மாதிரி ஆடணும், கண்ணனோட கை கோத்துண்டு தட்டாமால சுத்தணும், கண்ணன் புல்லாங்குழல் வாசிக்க பாடணும், கண்ணனோட ராசம் ஆடுறதுக்கு நன்னா ஜோரா விதவிதமா அலங்காரம் பண்ணி கொள்ளணும், கண்ணனுக்கு பிடிச்ச மாதிரி வஸ்திரம் உடுத்தணும் அப்படின்னு இந்த ராசத்தை ஆதாரமா வச்சுண்டே அவள் வாழ்க்கை நடந்துட்டு இருக்கான். அதனாலே ராசப்பிரியா அப்படின்னு அவளுக்கு திருநாமம். அதனால ராசப்பிரியா 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 அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன்னா ராதா கிருஷ்ண ராசத்துல பிரியமா கைங்கரியம் பண்ற பாக்கியம் கிடைக்கும். சரியா? ராதே 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 ராதே, ஜெய் போலோ ராதிகா ராணி கி ஜெய், ஜெய் போலோ ராசப்ரியா கி ஜெய், ராதே கிருஷ்ண. ராதே ராதே, ஜெய் போலோ ராதிகா ராணி கி ஜெய். ராதிகா ராசத்துக்கு அவ்வளவு பிரியமா இருக்கா அப்படின்னா, இந்த கண்ணன் ராதையோட ராசம் ஆடுறதுக்கு ஆதாரம் என்ன, ராசம் ஆடுறதுக்கு என்ன வேணும், அதேதான் பிரேம வேணும். பிரேமை அனிர்வச்சனீயம், பிரேமஸ்வரூபம் வார்த்தைகளாலே வர்ணிக்க முடியாதது பிரேமை. அப்ப அந்த பிரேமை, பிரேமையை பற்றி வர்ணிக்கும் பொழுது தத் சுக சுகித்வம் அப்படின்னு சொல்லுவார். பிராணநாதனுடைய சுகமே தன் சுகம் அப்படின்னு நினைக்கிறது பிரேமை. நம்மளால் அப்படி இருக்க முடியறதா? நம்மளுடைய ஆசைகள், நம்முடைய ஆசைகள், நமக்கு விருப்பமான விஷயங்களை பகவான் நடத்தி கொடுக்கணுன்ற ஆசை இருக்க ஒழிய, கிருஷ்ணா உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்டா, உனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் உடுத்தணும்டா, உனக்கு பிடிச்ச மாதிரி ஆகாரம் சாப்பிடணும், உனக்கு பிடிச்ச மாதிரி உடம்பை மெயின்டைன் பண்ணணும், உனக்கு பிடிச்ச மாதிரி அலங்காரம் பண்ணிக்கணும், உனக்கு பிடிச்ச மாதிரி சிரிக்கணும், உனக்கு பிடிச்ச மாதிரி தூங்கணும், உனக்கு பிடிச்ச மாதிரி நடக்கணும், உனக்கு பிடிச்ச மாதிரி பாடணும், உனக்கு பிடிச்ச மாதிரி ஆடணும். எவ்வளோ அழகாக இருக்கல, கேட்கறதுக்கே இல்லையா? உனக்கு பிடிச்ச மாதிரி எல்லா காரியங்களையுமே பண்ணணும், உனக்கு பிடிச்ச மாதிரி மற்றவர்களோட பழகணும், உனக்கு பிடிச்ச மாதிரி குளிக்கணும், உனக்கு பிடிச்ச மாதிரியே பதார்த்தங்கள் தயார் பண்ணணும். இப்படி கிருஷ்ண பிரேமைய அடிப்படையா வச்சுண்டு வாழ்வாளாம் ராதா. அதனால அவளுக்கு என்ன தெரியுமா பேரு, பிரேம பிரியா. பிரேமையில அவ்வளவு பிரியமா, பிரேமைனாலே பிரியம்தான், அதுலயும் இவளுக்கு அந்த பிரேம பிரியா அழகா இருக்கிற பேரு பிரேம பிரியா. அப்ப ராதா ராதே ராதே அப்படின்னு சொன்னா என்னடா கிடைக்கும்னா, அவள் எந்த பிரேமைய பிரியமா ரசிக்கிறாளோ அந்த பிரேமை நமக்கு வந்துடும். பிரேமை வந்தா கண்ணன் வருவான், கண்ணன் வந்தா ராசம்தான், ராசம் ஆடினா பரமானந்தம் தான். ராதே ராதே, ஜெய் போலோ ராதிகா ராணி கி ஜெய், ஜெய் போல பிரேம பிரியா கி ஜெய், ராதே கிருஷ்ண. ராதே ராதே, ஜெய் போல ராதா ராணி கி ஜெய். உலகத்துல
நாம் வாழறதுக்கு என்ன வேணும்? சாதாரணமாக சொல்லும் பொழுது உணவு, உடை, உறைவிடம் சொல்லுவோம், ரைட்டா? சாப்பிட்ற சாப்பாடு, உடுத்திக்கிறதுக்கு ஆடை, படுத்துக்கிறதுக்கு இடம், உறையும் இடம். ஆனால் இதெல்லாம் இருந்தாலும் பிராணன் இல்லைன்னா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. உணவு இருந்தென்ன, உடை இருந்தென்ன, உறைவிடம் இருந்தென்ன, நாம் சுவாசிக்கலை, பிராணன் இல்லை அப்படின்னா என்ன பண்ண முடியும்? அப்போ அந்த பிராணன் தான் வாழ்க்கையினுடைய முக்கியமான ஒரு விஷயம். சரி, நமக்கெல்லாம் பிராணன் இருக்கு. நம்ம இந்த பிராணனை, எனக்கு அதுதான் உசுறு, எனக்கு மூச்சு காத்து மாதிரி அப்படின்னு பல பேர் பல விதமாக சொல்லுவோம். சில பேர் சொல்ல, எனக்கு பாட்டு தான் மூச்சு, எனக்கு பேச்சு தான் மூச்சு, எனக்கு வந்து ஓவியம் தான் மூச்சு, எனக்கு என் ஆஃபீஸ் வேலை தான் மூச்சு, என் பிஸ்னஸ் தான் மூச்சு, என் குடும்பம் தான் மூச்சு, என் குழந்தைகள் தான் மூச்சு, என் பேரன் பேத்திகள் தான் மூச்சு, என் நகை தான் மூச்சு, என் சொத்து தான் மூச்சு, எங்கள் ஊர் தான் மூச்சு, நிறைய சொல்லுவோம். ஆனால் ஒரு தடவை கூட கிருஷ்ணன் தான் என் மூச்சுன்னு சொல்ல மாட்டேங்கிறோம் இல்லை? ஆனால் ஒருத்தி அப்படி தான் இருக்கா. வேற யாரு? ராதா ராணி தான். கிருஷ்ணனே மூச்சு. அப்போ என்ன பேராக இருக்கும்? மூச்சுன்னா பிராணன், கிருஷ்ண பிராணா. சாதாரணமாக மத்திய சம்பிரதாயத்தில் முக்கிய பிராணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆஞ்சநேயரை சொல்லுவாள். இவள் கிருஷ்ண பிராணாவான், கிருஷ்ணனையே மூச்சாக சுவாசிக்கிறாள். இப்போ ஆக்சிஜன் சொல்கிறோம் இல்லையா, ராதாவுக்கு ஆக்சிஜன் யாரு? கிருஷ்ணா. அவளுடைய சிந்தனை வந்து கிருஷ்ணான்ற ஒன்றை தவிர வேற எதையுமே யோசிக்கிறது இல்லை. அதனாலே கிருஷ்ண பிராணா, அவ்வளோ அழகான திருநாமம் இல்லையா? அதனால கிருஷ்ண பிராணா கி ஜெய், ஜெய் போலோ ராதா ராணி கி ஜெய். கிருஷ்ண பிராணாவை நினைச்சிட்டோம்னா கிருஷ்ணனே பிராணன் ஆயிடுவான். ராதே கிருஷ்ணா, ராதே ராதே, ஜெய் போலோ ராதா ராணி கி ஜெய். பிருந்தாவனம் போனோம் வச்சுக்கோங்களேன், எந்த பக்கம் திரும்பினாலும் ராதே ராதே, ராதே ராதே, ராதே ராதே, ராதே ராதே, இந்த சப்தம் தான் எதிரொலிக்கும். பிருந்தாவனம்னு இல்லை, நம்மளை பொறுத்தவரைக்கும் சாதாரண பிருந்தாவனம் அப்படின்னா எல்லாத்தையும் சேர்த்து சொல்லுவோம். மதுரா, பிருந்தாவனம், கோகுலம், எந்த வனத்துக்கு வேணால் போங்கோ, ஒன்றும் வேண்டாம். இந்த பேல் வனம்னு உண்டு, பில்வவனம், மகாலட்சுமி தேவி தபஸ் பண்ணக்கூடிய இடம். அங்கே போனாலாவது யாராவது லக்ஷ்மி லக்ஷ்மி அப்படின்னு சொல்லலாம். அங்கேயும் போனால் ராதே ராதே அப்படின்னு சொல்லுவாள். அவ்வளோ அழகாக பிரம்ம வைவர்த்த புராணத்தெல்லாம் சொல்கிறா. ராதாராணியினுடைய இடப்பக்கத்திலிருந்து தான் மகாலட்சுமி வந்தாள் அப்படின்னு சொல்லி காண கிடைக்கிறது. அப்போ பிருந்தாவனம் எங்கே போனாலும் ராதே ராதே, அங்கே மரங்களில் கூட ஸ்ரீராதா அப்படின்னு எழுதி வச்சிருப்பா. பிருந்தாவன் மே ராதே ராதே, பர்சானா மே ராதே ராதே, ராவல் மே ராதே ராதே, அப்படி ராதே 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 ராதேன்னு சொல்லியே கிருஷ்ணலீலா ஸ்தலங்கள் எல்லாத்தையும் ஒரு பஜனையாக பாட்டு பாடிட்டே போயிட்டு இருப்பா. ராதே 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 அப்படின்னு சின்ன குழந்தைகள்லேருந்து வயசானவா வரைக்கும். அப்போ பிருந்தாவனத்துக்கு யார் அதிகாரி, யார் வந்து அதை ராஜாங்கம் பண்ணுறா? கிருஷ்ணன் இல்லை. ஏன்னா யாரும் ஒருத்தர் கூட ராதேஷாம் சொல்ல மாட்டா, ராதே கிருஷ்ணா சொல்ல மாட்டா. எல்லா அட்லீஸ்ட் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண கணையா லால் அப்படின்னா சொல்லுவா. எங்க தெரியுமா? கோகுலத்தில் நந்தபவனத்தில் நுழைஞ்சா ஜெய் போல ஸ்ரீ கிருஷ்ண கணையா லால் கி அப்படின்வா. இல்லாட்டெல்லாம் அங்க வந்து இருக்கிற லீலாஸ்தலங்கள் எல்லாம் கிருஷ்ணனோடது தான். ஆனால் எங்கே போங்கோ ராதே 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 ராதே. அப்போ என்ன சொல்லணும்? அவளை பிருந்தாவனேஸ்வரி, ராதாராணியினுடைய ஒரு திருநாமம் பிருந்தாவனேஸ்வரி அப்படின்னு. பிருந்தாவனத்துக்கு ஈஸ்வரி அவள் தான், அவள் வச்சதுதான் சட்டம். அதனால தான் அவளுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இன்னைக்கும் சிவபெருமான் கோபேஸ்வரராக தபஸ் பண்ணிட்டு இருக்கார். ராதாவுடைய வார்த்தைக்காகத்தான் பில்வவனத்தில் மகாலட்சுமியும் தபஸ் பண்ணிட்டு இருக்கா. அதனால ஜெய் போலோ பிருந்தாவனேஸ்வரி கி ஜெய், ஜெய் போலோ ராதா ராணி கி ஜெய். கிருஷ்ணனே இந்த பிருந்தாவனேஸ்வரி சொல்றதான் கேட்கணும். ராதே 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 கிருஷ்ணா, ராதே ராதே, ஜெய் போலோ ராதிகா ராணி கி ஜெய், ராதாராணி.
அவளுடைய திருநாமத்தை எத்தனை விதமாக சொன்னாலும் தித்திக்கிறது. இந்த அஷ்டோத்திர சதநாமாவளியில் ஒவ்வொரு நாமமும் அவ்வளவு அழகாக இருக்குது. அதில் ஒரு நாமம் பிரேமானந்த தரங்கினி அப்படின்னு, எவ்வளோ அழகான பேர் பாருங்க. அவெல்லாம் இன்றைக்கெல்லாம் ஃபேஷனாக பேர் தேடின்னு இருக்கோம். பிரேமானந்த தரங்கினி, பிரேம ஆனந்த தரங்கினி. தரங்கினின்னா நதி. பிரேம ஆனந்தம் வந்து நதியாக ஓடுறதான். இந்த ராதா எப்படின்னா, இப்போ நமக்கெல்லாம் ஆனந்தம் வர்றது, இப்போ இந்த ஆனந்தம்லாம் எவ்வளவு நேரம் நிற்கிறது சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ பகவானே எவ்வளவோ கிருபை நமக்கு பண்ணிட்டு தான் இருக்கான். காலையில் எழுந்ததுலேருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும், தூக்கத்திலிருந்து சக்கலமும். ஆனால் பகவானுடைய இந்த கிருபையை எவ்வளவு தூரம் ஆனந்தமாக நாம் கொண்டாடி அனுபவிக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு நடக்கக்கூடிய கஷ்டங்கள், வியாதிகள், பிரச்சனைகள், கவலைகள் இதெல்லாம் லிஸ்ட்டு போட்டு புலம்ப நமக்கு நிறைய தெரியறது. பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த துக்கங்களை பெருசாக பேசின்னு இருக்கோம், ரைட்டா? உடலுக்கு அந்த வியாதிகளை கணக்கு பண்ணி சொல்லிகிட்டு இருக்கோம், வாஸ்தவம் தானே? ஆனால் கண்ணன் பண்ணியிருக்கிற கிருபை அது நமக்கு பெருசாக தெரியறதே இல்லை. ராதை கண்ணன் கொடுத்த அந்த பிரேமானந்தத்தை அது வந்து நதி மாதிரி ஓடிண்டே இருக்கும். ஆஹா, கண்ணன் என்னை பார்த்தானே, கண்ணன் என்னை பார்த்து சிரிச்சானே, கண்ணன் என்னை ஆலிங்கனம் பண்ணானே, கண்ணன் என்னை பார்த்து கண்ணை சிமிட்டினானே, கண்ணன் எனக்கு முத்தம் கொடுத்தானே, கண்ணன் எனக்கு பூ கொடுத்தானே, கண்ணன் எனக்கு பழம் கொடுத்தானே, கண்ணன் என்ன ஹே ராதே அப்படின்னு கூப்பிட்டானே அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்திலையும் இந்த கிருஷ்ண பிரேம ஆனந்தத்தில் அப்படி நதி மாதிரி ஓடிண்டே இருக்கான். குறையறதே இல்லை அவளுக்கு. கண்கள்லேருந்து அப்படி ஆனந்த கண்ணீர் வழிஞ்சின்றே இருக்கு. அதனால பிரேமானந்த தரங்கினி. இனி நமக்கு அப்படி வரட்டும் இல்லையா? இந்த ராதாஷ்டமி நீ பிரார்த்தனை பண்ணிக்கோங்களேன். ஜெய் போல பிரேமானந்த தரங்கினி கி ஜெய், ஜெய் போல ராதாராணி கி ஜெய், ராதே 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 கிருஷ்ணா.